ரோஜா பூ முள்ளே இல்லாம ரோஜா மலர் செடி வந்து பூத்தது, 65 பூ கொடுத்தது அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த வெண்டைக்காய் செடி நிறைய சீக்கிரமே அந்த விளைச்சல், நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்தது அப்படின்ற வரைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்த்து வந்து செடிகளுக்கு வந்து விளை நிலங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது, மனிதர்களுக்கு சில சில பேருக்கு நம்ம வாழ்த்தும் போது அந்த ரிசப்டிவிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்றது உண்மையா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா. உண்மைதாங்கம்மா. மனிதமானம் அதை நான் பேசுற போது கூட சொன்னேன், வெறும் புலனறிவோடு நின்று விடுகிறது. இந்த உடலை சார்ந்த தேவை, அந்த தேவையை முடித்து கொள்ள விளைகிறோம், உலக பொருளோடு தொடர்பு கொள்றோம். அப்போ தேவையை முடிக்கலன்னா அது துன்பமாகுது. அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற போது உலக பொருளோடு உறவு கொள்றோம் பாருங்க, அந்த உறவினாலே துன்பம் நீங்குது பாருங்க. துன்பம் நீங்கும் நிலைய நாம் இன்பமாக கருதி கொள்றோம். துன்பம் என்பதென்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து வந்ததென ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் நிறைவாய் உள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா நிகழ்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இவ்விரண்டும் அறிவின் அலைகளாயும் இருக்க கண்டேன் சொல்றார். அப்ப துன்பம் நீங்குவத இன்பம் என்ற ஒரு கருத்தை மனதிலே இருத்திக் கொள்ளுகிறோம். துன்பம் இல்லாத போது கூட அந்த பதிவு என்ன பிரதிபலிக்குது, ஒரு பொருளை பார்த்தான், அதை பார்த்த உடனே அதை அனுபவித்து விட வேண்டும் என்ற ஒரு மயக்கம் வர்ற போது தவறானதை செய்து விடுறோம். விளைவு எப்படி சரியா இருக்கும்? அதனால எல்லா இடத்திலும் இன்பமே தான் இருக்கிறது, ஆனா தேவையில்லாத போதும் அதோடு செய்யறோம். இதைதான் மனிதர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டா தேவையை ஒட்டிய வாழ்க்கைங்கிற ஒரு நிலை வர்ற போது தேவையற்ற செயல்கள் தானாக குறைந்து போகும். அதற்கு என்ன வேண்டும்? தனி மனித உணர்வும் தெளிவும் தான் வேண்டும். தெளிந்த வகையிலே வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுக்குதான் மகரிஷி அவர்கள் இந்த விளக்கத்தை எல்லாம் தருகின்றார்கள். எல்லோருக்கும் இந்த மெய்யறிவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இத இன்னொரு பெருமானார் சொல்ற போது, நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்துங்கிறார். மனிதர்கள் வந்து இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருக்கு பாருங்க, இத இந்த லிமிட்டட் நாலேஜ்ல பாடி லெவல்லயே வச்சுக்கிறாங்க. அதுதான் நன்றா ஞானம். அந்த இடத்துல அவர் எதை சொல்றாருன்னா, புலனறிவை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஞானம் இல்ல. உடலை சார்ந்த தேவைகளை முடிக்க அது உதவுது என்றாலும் இதிலிருந்து மேலும் நீங்க போங்க. நல்ல இந்திரியமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு, இந்த புலன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கு, இதை தாண்டி போங்கிறார். ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் வாழ், அந்த வாழ்ல இடமாக உள்ளது அது. அது இயக்கத்திலே செயலாக விளைவாக வருது. இதுதான் ஆரம்பத்திலேயே நாம சொன்னோம், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவத்துல காந்த தத்துவம் சொன்னோம் பாருங்க, அங்க வந்துடுது. இணைப்பாற்றலாக இருக்கிறது, செயலிலே விளைவாக வருகிறது, அறிவாக இருக்கிறது என்ற உண்மையெல்லாம் தெரிந்து விடுற போது மனிதன் விழிப்புணர்வு நிலைக்கு வந்துடுறான். அதனால முடியுங்க அம்மா, எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், சிறப்பா சொன்னீங்க. இனி கேள்வி பதில் ஆரம்பமாக போதுங்க ஐயா. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. இளங்கோவன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன், கேளுங்க ஐயா. ஐயா கிட்ட வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த மாதிரி ஒரு பெரியவங்க பிராக்டிக்கலா அத மகரிஷியோட கருத்துக்களையும் மகரிஷியோட தவ முறைகளையும் பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவும், இன்னும் மகரிஷியோட கருத்துக்கள்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடும் கிடைக்குதுங்கய்யா. உங்களுடைய சேவை இன்னும் தொடரணுங்கய்யா. ஒரு சின்ன சந்தேகங்க, முள்ளு இல்லாத ரோஸு வந்துச்சுன்னு சொன்னீங்க, அதோட தொடர்ச்சியா அந்த செடிகள் வர ஆரம்பிச்சதுங்களா, இல்லாட்டி அந்த கிடைச்சதோட அது நின்னு போச்சுங்களாங்கய்யா? இல்ல, அது தொடர்ச்சியாக வந்திருக்கும். அத நான் தொடர்ந்து செய்ய முடியாத சூழல், காரணம் என்னன்னா இடமாற்றம் பெற்றுவிட்டேன். நெல் ஆராய்ச்சி பகுதிக்கு
என்னை மாற்றி விட்டார்கள். அங்க போற போது அங்க சூழ்நிலை வேற. அதுலதான் ஒரு செடிய என்னோட பணிவு இருந்த ஒரு அம்மையாரிடம் கொடுத்தேன். அதை பாருங்க, என்னிடம் 13 ஆண்டு தொடர்ந்து அது நல்ல அதே வகையிலே பூக்களை தாங்கி வளர்ந்த அந்த ஒன்று அவரிடம் கொடுத்து விட்டு வந்த 3 மாதம் கழித்து திரும்பி வர்றபோது அது காய்ந்து விட்டது. அங்கே அந்த தொடர்பு இருக்குது பாருங்க, வாழ்த்து. அது அவங்களால கொடுக்க முடியல, அவங்க சிறந்த ஆராய்ச்சியாளர் தானாலும் அவங்களுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. வாழ்த்தை பற்றி அவங்க அதை பராமரிப்பில் எல்லாம் செய்தாலும் அந்த உயிர் தொடர்புங்கிற இல்லாததுனால அது காய்ந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் நான் சொன்னேன். இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் அதில் நான் செய்திருக்கிறேன். வாழ்த்திய பகுதி வாழ்த்தாத விட அதிகம் கொடுத்ததுங்கிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். இதையெல்லாம் தெரிந்த பிறகு அது யாருக்கு போகணும்? இந்த ஆராய்ச்சியின் விளைவு பலன் விவசாயிகள்கிட்ட போகணும். விவசாயிகளோட மட்டுமா, எல்லா மக்களுக்கும் விவசாயியா இருந்து தான் செய்யணும்னு இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து அவரோட குறைகளை பார்த்தே பழகிவிட்ட நமக்கு அந்த மன விரிவு கிடைப்பதில்லை. இந்த உண்மையை தாங்கிய வண்ணம் பார்க்கிற போது எல்லாம் இறை காட்சிங்கிற ஒரு மறவாத நிலைக்கு மனதை தெளிவாக்கி கொண்டு விட்டா வாழ்த்த தான் தோணும். நமக்கு துன்பம் செய்தவர்களை எண்ணி பார்த்து அந்த தவறு நினைப்பதை விட அவர்களுள்ளும் இறைவனை ஆட்சி செய்கின்றான். இங்கே மயக்கத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், இறைநிலை வெளிப்பட வேண்டும் என்று எண்ணி ஏன் செய்யக்கூடாது? செய்யலாம். அதுக்காகத்தான் அந்த ஆராய்ச்சி எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டது. இப்ப அதை விரித்து பார்க்கிற போது வாழ்த்த தவிர என்ன இருக்கு? இந்த உண்மை போகலாம் இல்லையா? ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்ற போது அது பிரபஞ்சம் முழுக்க வைப்ரேட் ஆகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா, நீங்க உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன் கேக்குதுங்க? கேக்குதுங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றியா. உங்களோட உரை எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. எனக்கு கேள்வின்னு எதுவும் இல்லை, பட் ஆனா என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு உங்களோட உரை கேட்டுட்டே இருக்கும்போது. அது எப்படி வந்து அந்த எல்லா கேள்விகளும் கனெக்ட் ஆகி ஆன்சர் ஆச்சு அப்படின்றத வந்து ஒரு ஒரு இதா சொல்லணும்னு விரும்புறேன். சொல்லலாங்களாமா? சொல்லுங்க. முதல்ல வந்து ஐயா சொல்லும் போது இறைநிலை வந்து இது இறை துகளா ஆகி அது எப்படி அணுவாகி இந்த பிரபஞ்சம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வி கேனாட் பிளக் அ ஃப்ளவர் வித்தவுட் டிஸ்டர்பிங் த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. உடனே என் மனதுல வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, வாழ்த்தும் பயனுன்ற தலைப்போட்டி. ஸோ இந்த பிரபஞ்சத்தை நம்ம தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு. ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற மாற்றங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை மாத்திட்டு இருக்கு. அதுதான் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு ஒரு தன்முனைப்பான எண்ணம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது அதுலயே இன்னொரு கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ற உயிரினம் உருவாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இந்த யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வி மனசுல இருந்துச்சு. அதுதான் கேள்வியா கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன் ஐயாட்ட. ஐயா தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டே வரும்போது இறை நீதி அப்படின்றத வச்சு செயல் விளைவுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப இறை செயலான அந்த தன்னிறுக்கத்தோட விளைவான காந்தம் தான் சுத்த காந்தமா உயிர்ன்ற ஒரு ஒரு நிலை உருவாகிற வரையிலும் இருந்திருக்கு. அந்த உயிரோட அளவு முறை மீறல் காரணமா ஏற்பட்ட முதல் பாவப்பதிவுல தான் வந்து இன்னைக்கு இந்த மிகப்பெரிய சுழற்சி உருவாயிருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கு மகரிஷி கொடுத்த தாரக மந்திரம் தான் வாழ்த்தும் பயனும். ஸோ நம்மளோட மனதை வந்து இறைநிலையோட இணைத்து வான்காந்தத்தோட இணைத்து சொல்ற வாழ்த்துக்கு பலன் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல் விஷயம்தான் இது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணும்போது மனசுல ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டுச்சு. அதை வந்து இங்க பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க வளமுடன். மிக சரியா சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கு இல்லையே இல்லை. நம்ம மகரிஷி வந்து நமக்கு எவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காங்க. வெறும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஐயாவும் நல்ல அருமையா விளக்கம் கொடுத்துட்டே வராங்க.
என்னோட மைண்ட் வந்து டிராவல் ஆனது ஐயா கொடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுல ஏற்பட்ட சேஞ்ச் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதனால அதை பகிர்ந்துக்கணும். மகரிஷி அளித்த ஆழ்ந்த நிலையிலேயே அவர்கள் கண்ட அந்த உண்மை எல்லோருக்கும் கிடைத்த மனிதர்கள் விழிப்புணர்வோடு இருந்தா எப்படி இருக்கும் இந்த உலகம். மயக்கத்திலிருந்து விடுபட்ட நிலையிலே தனக்கும் பிறர்க்கும் நன்மையே தருகின்ற செயல்கள் அவர்களுடைய திறமையாக வந்து விட்டா மனித உலகத்துல ஏது துன்பம். சரியா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. எல்லாரும் கேள்வி கேட்கும் போது உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எந்த ஊரு எந்த மன்றம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்க பேசுங்க. வேதாத்ரி பிரகாஷ் ஐயா அவங்க உங்களை அன்மியூட் பண்றேன், கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடமா, சிங்கப்பூர்ல இருந்துமா பிரகாஷ். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாட்ட தான் 2006 வந்து பிரம்மயான ஆசிரியர் வச்சிருக்கோம் சிங்கப்பூர்ல. ஓ மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து நாங்க இப்ப எவ்வளவு அனுபவங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் சரிதான், அதாவது இடைநிலை வந்து எல்லாம் இப்ப மகிழ்ச்சி விதத்துல வந்துட்டு நிறைவாக கொடுத்துருக்கு. எல்லாமே எளிமையாகவும் கொடுத்துருக்கு. இறைவனு வேணும் அதான் அதை வந்து நம்ம எந்த ஒவ்வொரு மனிதர்களும் எந்த அளவுக்கு நம்ம பயன்பட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் வந்து எடுத்துக்கொள்றதுதான் வந்து இப்ப எடுத்து நடைமுறைப்படுத்துறதுதான் வந்து நிறைய அங்கங்கா இதா இருக்கு. நடைமுறைப்படுத்தினவங்க நல்லா நல்லா சந்தோஷமா நல்லா இதை பண்ணிருக்காங்க. ஸோ அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். ஐயா நீங்க மகரிஷி வந்து உங்களோட ஆரம்ப காலகட்டத்துல மகரிஷி வந்து காரைக்காலுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து தீட்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அனுபவங்களை நீங்க ஒரு நாளைக்கு பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும். நிச்சயமாக வாய்ப்பு உங்கள் அமைப்பு மூலமாக வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் உங்க உங்களோட வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் மகரிஷியே வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொரு சந்தர்ப்பம் அமையட்டும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சுந்தரம் ஐயா உங்க கேள்வியை கேளுங்க. வாழ்க வளமுடன். உங்க ஆடியோ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அதாவது இந்த குழந்தை, அதாவது என்னுடைய அனுபவத்துல குழந்தைகள் வந்து வாழ்த்துல சொல்லும் போது அவங்களுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து அனுபவபூர்வமாக நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒரு கடந்த ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு அந்த அந்த ஸ்கூல்லயும் அந்த ஏரியாவிலயும் நிறைய மாற்றங்களை பார்க்கறத வந்து கண்களா பாக்குது. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் அது இன்னும் இன்னும் மோட்டிவேட்டிவா இருந்ததுன்னு உணருதுங்க. வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இப்படிதான் அந்த அன்பு பரவும், உலகம் பூரா அன்பால் இணைக்கப்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. செல்வராஜ் ஐயா வாழ்க வளமுடன். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா, எனக்கு அன்மியூட் ஆகல. வாழ்க வளமுடன் ஐயா. செல்வராஜ் அப்புறம் தாய்லாந்து ஐயா. மகிழ்ச்சி ஐயா சொல்லுங்க. நான் தான் நீங்க வந்து 2017 என் ஓராளுக்காக நீங்க வந்து எனக்கு துணை பேராசிரியர் பயிற்சி உண்மையிலேயே வாழ்க்கும் பயணங்கிறது ஒரு விஞ்ஞான பார்வையில எப்படி கொண்டு போனீங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து இப்போ வெண்டைக்காய் செடியை இது நெல் இதெல்லாம் வளர்த்தணும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க கரெக்ட். இப்ப அதே இது இப்ப அந்த நல்ல வளர்த்தின செடி ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டைக்காய வளர்த்து அந்த அதுல வர்ற விதை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த வாழ்த்திய செடியில இருந்து வந்த விதை வந்து திரும்ப இன்னொரு விளைச்சல் போடும் போது தொடர்கிறது. என்னுடைய நண்பர்
அவரும் பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சியாளராக இருந்தவர் அருள்நிதி சுந்தர சுரேந்திரன், அவரும் நானும் அந்த முயற்சியில இறங்கி இருக்கிறோம். அதே செடியை தான் மீண்டும் தொடர்ந்து கொண்டு போறோம். குறுகிய காலத்துல அது வளர்ந்து காய் தருதுங்கிறதுனால சுரேந்திரனும் நானும் சேர்ந்து அந்த முயற்சியில இருக்கிறோம். ஒரு பகுதியில நாங்கள் வெண்டை செடியை எடுத்துக்கொண்டாலும் அதை விட குறுகிய காலத்துல வரக்கூடிய வேறு சில பயிரை எடுத்திருக்கோம். உளுந்து பயிறு அதெல்லாம் அந்த முயற்சியில இருக்குது. வாழ்த்தை செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை அதை தொடர்ந்து 6-7 தலைமுறை போட வேண்டும். வாழ்த்தாத பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய விதை அதை 6-7 தலைமுறை, ஒவ்வொன்றிலும் அதை ஒப்பிட்டு பார்த்து அது வாழ்த்தின் தாக்கம் வித்து மூலமாக வருகிறதா என்ற ஆராய்ச்சியில நாங்கள் இருவரும் தொடர்ந்து செய்துட்டு தாங்க இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய உணர்வு ஆராய்ச்சி திறன் இதெல்லாம் அக அறிவாகவே உங்களிடம் இருக்கட்டும், அது நல்லா வெளிவரட்டும். வாழ்க வளம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனிதாம்மா வாழ்க வளமுடன். உங்க ஆடியோ நான் அன்மியூட் பண்ண, நீங்க பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன், பேசுங்கம்மா. வாழ்க்கலமுடன் ஐயா, ரொம்ப அருமையான தலைப்புங்க ஐயா. உங்களோட சந்திச்சதுக்கு, உங்களோட மூலமா ஒரு ஆராய்ச்சி எல்லாம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா நீங்க சொல்றப்போ அந்த 13 வருஷமா வச்சிருந்த செடி வந்து விட்டுட்டு போகவும் திருப்பி இன்னொத்த அன்பெனும் அகப்படும் மலையேன்னு பாடுறாங்க வள்ளலாருடைய கருத்து. இது எல்லாமே அன்பு என்ற ஒன்றால் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க ஐயா, எனக்கு நம்ம வேதாத்திரத்துல வர்றதுக்கு முன்னாடி அறியாமலேயே செடிகளை வளர்க்கும் போது செடிக்கு தொட்டி செடியில எல்லாம் அன்பு அமைதி அப்படின்னு எழுதி வைக்கிறப்போ அந்த செடியை எல்லாரும் பாக்குறப்பெல்லாம் அந்த வார்த்தைய வாசிச்சு அது ரீட் பண்றப்போ அந்த செடி நல்லா வந்துட்டு இருந்தது. அது எனக்கு தெரியாது, அது தெரியாமலே பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேதாத்திரியம் வந்து கத்துக்கிட்டு எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கிறப்போ அப்ப செடிகளுக்கு தொடு உணர்வு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை தொட்டு அதை வாழ்த்துறதும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. ஏன்னா அதுக்கு தொடு உணர்ச்சி இருக்குன்னு அதுக்கு சொல்ல முடியல, அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு தடவியாவது கொடுக்கலாம் அப்படின்னு. அதே இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்துக்குள்ள நிறைய நல்ல ஒரு சில்னஸ் இருக்கு, இதை ஏன் தொட்டு நம்மள எனர்ஜி வாங்கக்கூடாதுன்னு விளையாட்டா அதை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் நாங்களும் எங்க குழந்தைங்களும். ஒரு தடவை ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப அதை தொட்டு நாங்க எனர்ஜி வாங்கிக்கிற மாதிரி ஒரு இமேஜின்ல பண்ணோம். அது பாத்தீங்கன்னா நிஜமாவே நாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அடுத்து நிறைய வேலைகள் செய்யற மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. அப்ப அது மாதிரிதான் சித்தர்கள் அந்த காலத்துல நமக்கு ஆலமரம் இந்த ஒவ்வொரு அரச மரத்தெல்லாம் சுத்தணும் சொன்னதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? உண்மைதான், அவைகள் எல்லாம் தாவரங்கள் எல்லாம் களங்கமற்ற நிலையில இருக்குது, ஒவ்வொன்றிலிருந்தும் அலை வீசிக்கொண்டேதான் இருக்கு. ஆமா, இயற்கையின் ஒருங்கிணைப்பு ஆற்றலாக காந்தம் இருக்குது. ஒவ்வொரு சீவனிடத்தும் இருந்து அந்த காந்தம் வெளிப்பட்ட வண்ணம் தான் இருக்குது. அதெல்லாம் களங்கமில்லாத நிலையில இருப்பதனால அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமக்கு இதமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு வித்தியாசம் வச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றிலும் அதுல ரசாயன அமைப்பு வேறுபடுகிறது. ஒரே மண்ணுல வேற வேற மரத்தை வச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் இருக்கும். அதே மண்ணு அதே தண்ணி இட்டாலும், அப்ப மாமரத்திலே எடுத்துங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் வாசனை பழ அமைப்பு எல்லாம் இருக்கு. அதுதான் அவற்றின் கருமையம், அதுல உள்ள ஒழுங்கு அமைப்பு. அதுக்கு ஏற்றாப்புல அதை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அதனால தாவரங்கள் தெய்வீகமானதுதான். மனித நிலைக்கு வர்ற போதுதான் அது தன்முனைப்பு ஓங்கி விடுகிறது, அது அந்த புலனை சார்ந்த அறிவோடு நின்று விடுது. அதாண்ட போறது இல்ல, அந்த ஒருங்கிணைப்பு மூலப்பொருள் இறைநிலைதான், அதன் தன்மை அன்பு கருணை தாங்கிற அளவுக்கு வந்து விட்டா ஏது இந்த ஒரு மயக்க நிலை இல்லவே இல்லை. அங்க வந்துடணும், அங்க வந்துட்டா எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தான். இந்த சிவனாக இருந்தாலும் அதுதான்.
இறையை தான் அதுங்கிறதுல மயக்கம், மயக்கம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துட்டா அதான் ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். ஐயமே இருக்கக்கூடாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீ சொல்ல மறந்துட்டேங்க, நாங்க அமெரிக்கால இருந்து பேசுறோம். மகரிஷி அவர்கள் வந்து இவ்வளவு அறிவியல் பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் தான் செடிக்கு தொடு உணர்வு இருக்குன்னு அந்த உணர்வோட அது தொடணும் தோணுது. எதை எடுத்தாலும் அந்த உணர்வு வந்துடும். இது ஒரு பழக்கத்துக்கு இது உதவுது. நீங்க எதை எடுத்தாலும் அதுல வந்துடலாம். ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் நனிதம்மா. நன்றிங்கம்மா. ஐயா இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு இருக்குங்க ஐயா. எல்லாமே இறைநிலை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த செடிக்கு எல்லாம் வந்து இந்த மாத விளக்கின் போது தண்ணி ஊத்தனா அது பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்களே, அது மனசை சார்ந்ததா இல்ல அந்த உயிர் துன்பம் செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அதனுடைய துன்பம் போகுதே அது உயிர் காப்பாத்தப்படுது அப்படின்ற ஒரு உணர்வோடு அன்போடு நம்ம ஊத்தும் போது அதுக்கு ஒன்றும் ஆகாது இல்லைங்களா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சமுதாய சிக்கலை ஒட்டிய ஒரு பெரிய கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க, அத சொல்லிதான். அது நல்ல கேள்விதான். மாத விளக்குங்கிற போது அங்கே ஆற்றல் செலவு அதிகமாக இருக்கும் உதிரப்போக்குங்கிற காரணத்தினால. அந்த நிலையிலே முற்காலத்துல நினைச்சு பாருங்க, இப்ப கூட அது பொருத்தமா தான் இருக்கும். முற்காலத்துல முத ஆராய்ச்சி செய்து அப்புறம் நீங்க முடிவுக்கு வரலாம். எல்லோரும் வேலை செய்து பங்கெடுத்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும். அதுல பெண்மணிகள் அங்க அந்த மாத விளக்கு காலங்கள்ல தொடர்ந்து வேலை செய்தா சோர்வு வரும். அது இருக்கக்கூடாது. அவங்க ஓய்வு பெறணுங்கிறதுக்காக நல்லா சிந்தித்த பெரிய பெரியவர்கள் தான் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. விளக்கம் தெரியாதவர்கள் நல்லா இருக்காங்க, இவங்க ஏன் வேலை செய்யக்கூடாது? அந்த காலத்துல இப்ப எல்லாம் மோட்டர் பம்ப் எல்லாம் கிடையாது, கிணத்துலதான் தண்ணி கொண்டு வரணும், எல்லா வேலையும் செய்யணும். அப்ப இளம்பெண்கள் ஓய்வு எடுக்க வாய்ப்பே இல்லாம இருந்தது. முதியவர்கள் பெண்மணிகள் ஓய்வு எடுத்துக்குவாங்க, புதுசா வந்த வீட்டுக்கு வந்த மருமகள் இளம்பெண்களை வேலை வாங்குவாங்க. இது சரியான முறை இல்லை என்று கண்ட சிந்தனையாளர்கள் தான் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. எப்படி கொடுக்கறது? கம்பல்ஷனா பக்தி நெறியில என்ன செய்தாங்க, நீங்க இந்த வேலையெல்லாம் செய்தா தொடங்காது. கணவன் கூட தன் மனைவி அந்த நிலையில பார்க்க கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா மனச்சலனம் அவரை பாதிச்சிடக்கூடாது, அவர் ஓய்வு பெற வேண்டும். இப்படி எண்ணிய சிந்தனையாளர்கள் தான் விளக்கு காலங்கள்ல அந்த பெண் எதை செய்தாலும் துலங்காது, கருவேப்பில போய் சீக்கிரம் ஒரு ரெண்டு உருவிட்டுவான்னு கட்டளை இட்டு விரட்ட முடியாது, அது தொட்டா காஞ்சி போயிடும்னு சொல்லி வச்சாங்க. அப்போ அவர்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு அளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் சிந்தனையில தான் இது கொண்டு வந்தாங்க. பட்டுப்புழு வளர்க்கிற இடத்துக்கு போய் அவர்களுக்கு உதவ வேண்டிய ஒரு சூழல். அந்த விவசாயி பெண்மணி தான், கணவர் இல்லாதவங்க, மகள் படிக்கிறான், அவளும் அந்த பட்டுப்புழு வளர்ச்சியில இருக்கிறான். நாங்க காலையில ஒரு 11 மணிக்கு ஏன் கூட வேலை செய்யற என்ன 2 பெண்மணிகள் அவங்களும் அவங்களோட நாங்க 3 பேர் அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்னும் அறிவு சொல்றதுக்காக போயிருக்கிறோம். அங்க 10 மணி 10:30 மணி ஆச்சு, புழுகெல்லாம் தவித்து கொண்டிருக்கின்றன அதை இலக்கி. நான் அங்க போன உடனே என்னங்கம்மா காலையில நீங்க 6 மணிக்கு போட வேண்டிய தீனி இன்னும் போடலையே. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு நான் அதை செய்யக்கூடாதுங்க. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்க வில பெண்ண அது அதுவும் அது போலதாங்க. அப்புறம் அது கல்லூரிக்கு வேற போயிட்டு போடல. அங்க என்ன ஒரு கருத்துன்னா, விளக்கு காலங்கள்ல அங்க போனா பட்டுப்புழு எல்லாம் செத்து போயிடுவோங்கிற ஒரு கருத்து அவங்க பாருங்க இப்படி. அப்புறம் என் கூட வந்திருந்த அந்த பெண்ண, இத பாருங்க நாங்க எல்லாருமே அதுல தாங்க வேலை செய்யறோம், என் கூட 2 பெண்மணிகள் வந்திருந்தாங்க, நாங்க எல்லாம் அதுல தானே வேலை செய்யறோம். இதெல்லாம்
பொருந்தாத ஒன்று, சரியான கருத்து இல்லை. ஏன்னா என்னோட மகள் கூட ஒரு தடவை துளசி செடிக்கு தண்ணி ஊத்துனா மாத விளக்கின் போது அது ஒன்னும் ஆகல, அவ தண்ணி ஊத்துனா அந்த ஒரு உணர்வோட. ஏன்னா எல்லாருமே இப்படி ஒரு மென்டாலிட்டி வச்சிருக்காங்க, அது அந்த கருத்தை உடைக்கணும், பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஒரு உயிர் துன்பம் நீக்கிறதுக்காக நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த அன்பு உணர்வோடு செய்யும் போது அந்த அதுக்கு வந்து இந்த தீட்டு விளக்கு என்பது கிடையாது. அம்மா குறுக்கிட்ட மன்னிக்கவா, அதைதான் மகரிஷி அவர்கள் உணர்ந்தார்கள். முற்காலத்துல உணர்ந்தவர்கள் தான் அந்த காலங்கள்ல அவங்க ஓய்வு எடுக்கணுங்கிறத உணர்ந்தவர்கள் தான் இப்படி எல்லாம் சொல்லி வச்சாங்க. அவங்க எதை தொட்டாலும் துலங்காது. காரணம் என்ன, அவர்கள் ஓய்வு பெற வேண்டும், ஓய்வு பெற வேண்டும், இதுதான் நோக்கம். இது பிற்காலத்துல விளங்காத நிலையிலே அந்த தீட்டு காலத்துல எதையும் தொடக்கூடாது. என்ன பாருங்க, என் கூட நிறைய பேர் பெண்கள் என் கூட வேலை செய்தாங்க, பல நிலைகளிலும் எந்த இதும் நடந்தது இல்லையே. நாங்க வந்து எவ்வளவோ பெரிய ஆராய்ச்சியில உள்ளவங்க, செடியை தொடாம இருக்க முடியுமா? துளசி செடி நல்லாதாங்க இருக்கு, நல்லாதான் இருக்கும், ஒண்ணும் ஆகாது. ஆமாங்க, நன்றிங்க. நானே கேள்வி கேட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ரேவதி சிவகுமார், வாழ்க வளமுடன் பேராசிரியர். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை இப்ப போயிட்டு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க ரொம்ப பெரிய அளவுல பண்ணீங்க. ஒரு சின்னது ஒரு முயற்சியா பண்ணி பார்த்ததுல எங்க வீட்டுல ஒரு ரோஜா செடி பட்டு போய் ஒரு குச்சி அட்டம் தான் லாஸ்டா நின்னுது. நாங்க தொட்டிலதான் பிளாட்ல இருக்கோம், தொட்டிலதான் வைக்க முடியும். அப்போ எனக்கு ஒரு மனசுல ஒரு தோணல், இந்த செடியை வந்து ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சி பேசி தினம் கண்ணாடி பயிற்சி பண்ணுவேன். கண்ணாடி பயிற்சி பண்ணி பாசஸ் கொடுத்து காலையில 6 மணிக்கெல்லாம் அதுக்கு பாசஸ் கொடுத்து அனுதினமும் தண்ணி விட்டு அந்த செடி அந்த குச்சியாட்டம் இருந்த செடி கிட்ட பேசுவேன். ஐயா நானு, தங்கம் உனக்கு நல்ல சத்து இருக்குடா, நீ நல்லா வருவ அப்படிலாம் சொல்லி பேசுவேன். கொஞ்ச நாள ஒரு வாரத்துல துளிர் விட ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய அப்படியே செடி நல்லா வந்து ஒரு 50 பூ மேல பூத்துதுங்கய்யா. அந்த வாழ்த்துல இருந்த இது புரிஞ்சுது. இப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம் ஐயா, இப்ப செடிகள் வந்து ஃபர்ஸ்ட் சென்ஸ்ங்கய்யா செடிகள், அதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா டெல்டா கிட்ட இருக்கு இல்லீங்களா? மனிதர்கள் வரும்போது நாம வந்து தவம் பண்ணி வாழ்க்கும் போது ஆக்னா லெவலுக்கு வரும், இன்னும் ஆழ்ந்து அதீதத்துக்கு போகும்போது நம்ம தீட்டாக்கும் டச் பண்றோம். அந்த நிலையில நம்ம வாழ்த்தலைகள் அனுப்புறோம். அத நம்ம யார நோக்கி வாழ்த்தலைகள் அனுப்புறோமோ அவங்க வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்காங்க வீட்டால. சோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி டிஃபர் ஆகுது இல்லைங்களா? சோ நீங்க முதல்ல ஜெயாமா சொன்ன அதே ஒரு டவுட், ரெசெப்டிவிட்டி வந்து அங்க இருக்காது. அப்ப வந்து அதனாலதான் அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வர்றதுக்கு டிலே ஆகுதுங்களா? இது எப்படிங்க எனக்கு? ஆமா, அவங்க மன அலை சுழல் வந்து அதிக அளவுல நின்றுகிட்டே இருக்கு. நாம அலை நீளம் குறைந்ததுல போற போது அது நிச்சயமா அங்க போகும், அவங்கள சேரும். ஆனா தொடர்ந்து அவங்க வந்து ஹை ஃப்ரீக்குவன்சிலேயே இருக்கிறதுனால அதன் ஆட்சி தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா நம்ம ஆழ்ந்த நிலையில சொல்ற போது அவர்கள் உள்ளத்துக்குள்ள அது பாயும், நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா கொஞ்சம் நாள் அதிகம் எடுத்துக்குமே ஒழிய அது நிச்சயமாக வெளிப்படும். ஏன்னா அழுத்த அலைகளை நாம கொடுக்கிற போது அங்கே அது போய் வேலை செய்ய ஆரம்பித்து அவங்க சிந்தனையை தூண்டும். தவறாக செயல் புரிந்தாலும் கூட அங்கே நாம் அளித்த அந்த வாழ்த்து அவர்கள்தான் வேலை செய்யற போது அவங்க ஒரு அமைதி நிலைக்கு வர்ற போது அவங்களே சிந்தித்து பார்ப்பாங்க, அடரா நாம இந்த மாதிரி பிஹேவ் பண்றது சரியில்லையே, நாம எவ்வளவு சினந்தா கூட அவங்க அமைதியாக இருக்கிற போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும். அந்த மாதிரி அவர்களுள்ளேயே அகமாக உள்ள அறிவு மேலோங்கி வர்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையற்றதெல்லாம் செயலிழக்கும். நிச்சயம் அது முடியும் ஐயா. இப்ப நான் வந்து இன்னொரு இதுங்கய்யா, இப்ப வந்து இந்த நான் சொன்ன ஃப்ரீக்வன்சி, இப்ப நான் வந்து அல்பா வேவ்ல இருக்கேன் இல்ல தீட்டா அல்பாவே இருக்கேன், அல்பால நான் வந்து வாழ்த்தலை அனுப்புறேன். எங்கிட்ட இருந்து புறப்படுற அந்த எண்ணெயில எண்ணெய் அலை வந்து அந்த ஃப்ரீக்வன்சில தானங்கய்யா இருக்கும்? ஆமாங்க, அது அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற எண்ணெய் அலை அந்த வாழ்த்தானது அந்த குறிப்பிட்ட நபரை சென்றடையும் போது அவங்க ஃப்ரீக்வன்சி வேற ஃப்ரீக்வன்சி இருக்காங்க. அப்போ அவங்க திருப்பி அந்த அந்த ஈக்குவல் இணைப்போ
நான் வந்து இப்ப சமய ஏதோ ஒரு வேலை பண்றேன், நான் இன்னொருத்தர் பத்தி என் கணவரோ என் குழந்தைகளோ ஏதோ என்கிட்ட ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு, அதை நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவங்க அதை பத்தி பேசுறாங்க. அப்ப எனக்கு இப்ப நம்ம மனவளக்கரையில இருக்கிறதுனால என்னோட எண்ணங்கள் அவங்கள்ட்ட சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ அவங்கள்ட்ட அது பிரதிபலிக்குதுன்னு. அதே மாதிரி இப்ப எங்கிட்டேந்து செல்ற ஒவ்வொரு வாழ்த்தலையும் அந்த குறிப்பிட்ட நபரை சென்றடையும் பொழுது அவங்க உணர்ச்சியப்பட்ட நிலையில இருக்காங்க, இல்ல அல்பாக்கே வரத்துக்கு அவங்களால முடியல. சோ அவங்க அந்த இமோஷனல் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அப்ப எங்கிட்ட இருக்கிற நம்ம இங்கேருந்து அனுப்புற அந்த வாழ்த்தலை எந்த ஃப்ரீக்வன்சில அவங்களை ரீச் ஆகுதோ, சோ அந்த ஃப்ரீக்வன்சி அவங்க வரும்போதுதான் ரிசீவ் ஆகுமா, இல்ல திருப்பி திருப்பி தினம் தினம் நம்ம வாழ்த்து சொல்றதுனால அவங்கள்ட்ட மோதி மோதி அவங்கள மாற்றுமாங்கய்யா, எப்படிங்க? நிச்சயமா மாற்றும், நிச்சயமா மாற்றும். இத சாதாரண வழக்குல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு. பூவில் உள்ள அலை காந்த அலை பூவே போறதில்ல, அந்த நாரால தான் அந்த பூவை தொடுத்திருக்கிறோம். அந்த வாழை நாருக்கு மனம் இருக்கானா? கிடையாது. இங்கிருந்து சென்ற அலைதான் அந்த நாரில் உள்ள அணு அடுக்குகளினோட அது போற போது கொஞ்சம் கொஞ்சமாக இது வலுப்பெற்று அப்புறம் அந்த நாரை மோந்து பார்த்தா பூவோட வாசனை வந்துடுது. அது போலதான் நாம் அனுப்புகின்ற அந்த எண்ண அலைகள் உடனே பிரதிபலிக்கலைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அகமாக இருந்து கொண்டு நாம் எந்த அளவுல அவர்கள் மேன்மையை கருதி கொடுக்கிறோமோ அது அவங்க அலையோட நம்ம அலை அழுத்தம் மிக்கதாக இருக்கும். அவங்களெல்லாம் இந்த பீட்டா ரேஞ்சில் இருக்கிற போது நாம தீட்டாவில இருந்து கொடுக்குறோம் வாழ்க வளமுடன். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அவர்கள் எவ்வளவோ காலமாக அறியாமையில இருந்து அந்த உணர்ச்சி வாய்ப்பட்ட நிலையிலே இருந்து அவங்க அமைப்பே அந்த கொந்தளித்த நிலையில இருக்கு. ஆனா நாம கொடுக்கற அந்த வாழ்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இந்த அழுத்தத்தை கொடுக்கிற போது அவங்களுக்கு சிந்தனை திறனை உருவாக்கும். அது மேலோங்கி வர்ற போது தன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவாக அங்கே மலர்ந்துகிட்டுகிறது. அதனாலதான் வாழ்த்தி வாழ்த்தி தான் இன்னொருத்தரை மேம்படுத்த முடியும். சபித்து வாழ்வதை விட வாழ்த்துங்கிற போது அழுத்தமிக்க ஆற்றலாக அங்கே சென்று உரிய மாற்றத்தை அவர்களிடம் விளைவிக்கிறது. இது வந்து இப்ப இன்னொரு விதமா எடுத்துக்கலாமாங்கய்யா. இப்போ அவங்கள்ட்ட இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு என் மேல கோபமா இருக்காங்க, அவங்க என்ன கோச்சுக்கிறாங்க, சாபம்னு இல்ல ஒரு ஒரு வருத்த அலை இல்ல ஒரு கோப அலை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட உணர்ச்சி நிலையில அனுப்புற அந்த எண்ண அலை வந்து என்னை வந்து சென்ற என்னை அடைய தாமதமாகும். அதே சமயம் எனக்கு சிறப்பான சந்தேகம். ஆமாங்கய்யா, இப்ப எங்கிட்ட நானு குறைந்த அலைச்சூழல்ல நான் அனுப்புகிற அந்த வாழ்த்தலைக்கு விரைவு அதிகம் தானங்கய்யா. அப்ப அவங்க மோதி வந்து எல்லாருக்கும் இழற சந்தேகம் தான். நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? விழிப்புணர்வு நிலையில இருக்கீங்க. அவங்க எந்த நிலையில இருக்காங்க? விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருக்கு. அது வீக் ஃபோர்ஸ் தான். நீங்க தெளிவா இருக்கிறதுனால அந்த அலை உங்களை வந்து சேரதான் செய்யும், நிச்சயமாக வரும். அது அலை இயக்க தத்துவத்துல யாரும் மாற்ற முடியாது. ஆனா நீங்க வந்து ரிசீவரா இல்லையே, நீங்க தெளிவு நிலையில இருக்கீங்க. அப்போ அந்த அலை உங்களிடம் வந்து சேர்ந்து உங்களிடம் அது மாற்றத்தை செய்ய முனையும். ஆனா நீங்க விழிப்பு நிலையில இருக்கிறதுனால எப்பொழுதுமே தற்சோதனையில இருக்கிறதுனால அதன் தாக்கம் உங்களை ஒண்ணுமே செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. அவங்க எண்ணுவாங்க, தியலைகள் கூட அனுப்புவாங்க. யூ ஆர் நாட் த ரிசீவர், நீங்க அதை ஏற்க தயாரா இல்லை. எப்பொழுதுமே விழிப்புணர்வுல இருக்கிற போது அது நம்ம ஒண்ணுமே செய்யாது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம அந்த சேம் ஃப்ரீக்வன்சி இப்ப சொன்னாங்க இல்லைங்களா ரேவதி அம்மா, இப்ப உறங்குற நிலையில இருக்கும் போது நம்ம அவங்க வந்து உணர்ச்சி நிலையில இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அமைதி நிலையில தான் இருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்த்து சொல்லும் போது அவங்களுக்கு ரீச் ஆகும் இல்லைங்களா, நார்மல் பர்சன். ஆமாங்க, ரீச் ஆகும், ரீச் ஆகும். இருந்தாலும் தூங்கினா கூட அது அமைதியில இருக்குன்னு முழுக்க சொல்ல முடியாது. விழிச்சிட்டு இருக்கிற போது அத மன அலைச்சி விடும், தூங்குற போதும் அலைக்கழிப்பு அங்க இருக்கும். அதுதான் கனவாக கூட வருது மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது அந்த நார்மலா எட்டுக்கு வந்துடணும். பல டென்ஷன் ஃபுல் லைஃப்ல உள்ளவங்க அமைதியான தூக்கம்னு சொல்ல முடியாது. அந்த அலைச்சூழல் அதிகமா இருக்கிறதுனால டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு அதுதான் சொல்றது.
நாம வாழ்த்தலாம் அந்த வகையிலே, அவர்களுக்கு அது போய் சேரதான் செய்யும். உரிய மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குங்க. எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகளாக விளக்கமில்லாத வந்த போது அவங்க கருமையத்துல இதே பதிவுகளே பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கும். அந்த சுழல் மன அலைச்சுழலாக வரும் விழிப்போடு, அதாவது மற்ற தூங்காத நிலையில இருக்கும். தூங்குற போது என்ன இருக்கும், அமைதியில்லாத ஒரு தூக்கமாகத்தான் அது அமைந்து விடும். உடல் அசைவு இருக்கும், எல்லாம் இருக்கும், அமைதி இருக்காது. அது அப்படிதான். ஆனா இத தெளிவா தெரிஞ்சிட்ட போது நாமே விருப்பமாக அமைதிக்கு வந்துடுற போது இது துன்பம் இல்லாத இருக்கும். நன்றிங்க, வாழ்க வளமுடன் குமாரவேல் சம்பந்தம் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஆடியோ நான் மியூட் பண்ணிருக்கேன், கேளுங்கய்யா. வாழ்க வளமுடன். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எங்க இருந்துங்க ஐயா பேசுறீங்க? வாழ்க வளமுடன். உங்களை அறிமுகப்படுத்த. வாழ்க வளமுடன். என் பேர் குமாரவேல். நான் இது மாடம்பாக்கம்ல இருந்து பேசுறேன். என் சொந்த ஊருக்கு வந்து வடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி. 92 சுவாமிக்கியோட நெருங்கிய நண்பர், முதல் முதல்ல திருமணம் செய்து, அவங்க பேரு ஜெயராமன். அவங்க அமரர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாரி முன்னூர் சுல்தான் இங்கெல்லாம் எங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்து நாங்க பயிற்சி செய்கிறோம். இந்த தன்பு காலமா நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்துறை மேல ஒரு ஆர்வம் ஈடுபாடு, அதன் மேல இப்ப இந்த மரக்கன்றுலாம் நட்டுட்டு இருக்கோம். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமிஜியோட பிறந்தனால ஒரு 117 மரங்கள் நட்டு பார்த்தோம். அப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சில சமயங்கள்ல எதிர்வினைகள் நிறைய பேர் வந்து சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு, இதனால அந்த முயற்சிகள் தோல்வி அடைய ஆரம்பிச்சுது. அப்புறம் நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா சிறிய அளவுல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல மாடம் பக்கத்துலயே வந்து ஒரு 3 மரக்கன்று சுவாமிஜியோட பிறந்த நாளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வாழ்த்தி பண்ணப்ப மாற்றங்கள் தெரிஞ்சது. அதை நடுற பொழுது நிறைய பேர் அதை பத்தி உணர்வ. பட் இப்ப அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மரத்து மேல ஒரு கண்ணு, எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றணும், நான் இல்லைனா கூட அதை பராமரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இது பெரிய மாற்றமா நான் கருதுறேன். சில சமயங்கள்ல விவசாயத்துறையில நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரி உழவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தும் சில எதிர்வினைகள் இருக்கு. அப்ப மகரிஷி சொன்னதை எனக்கு நினைவு போயிருது. நம்ம ஆழமா வாழ்த்து சொன்னாதான் அந்த எதிர்வினைகளை முறியடிக்க முடியும்ன்ற உண்மைய கன்க்ளூஷனா வருது. ஆனா இருந்தாலும் இன்னமும் சில இதே விவசாயத்துறையில இந்த விதையில்லா பழங்கள்லாம் வருவாங்க ஐயா, அது வந்து நல்ல மாற்றமா, அது உடலுக்கு ஆரோக்கியமா? அதுதான் என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். 2 கேள்வி இதுல வச்சிருக்கீங்க. ஒண்ணு சமுதாய எதிர்மறைகளை, அது சமுதாய என்ன எடுத்துக்க வேண்டியதான், அதை அப்படியே விட்டுற முடியுமானா? முடியாது. தெளிவின்மையினாலதான் அந்த தவறுகளை செய்து விடுகிறார்கள், எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ தனி மனித தெளிவுதான் சமுதாயத்துக்கு சென்றடையும். தனி மனித தொகுப்பு தான் சமுதாயமாக. அப்போ தனி மனித தெளிவு பெற என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது ரொம்ப குறைஞ்சுதாங்க இருக்குது. எழுத படிக்க தொழில் செய்து சம்பாதிக்க எல்லாம் கத்து கொடுக்குது இந்த சமுதாயம். ஆனா பண்பாட்டுக்கு அடிப்படையான தன்னிலை விளக்கமோ அறநெறி வாழ்க்கையோ சொல்லி கொடுக்கப்படும். நீங்க கேள்வி உங்களை கேட்டு பாருங்க, இல்லவே இல்லை. இந்த உடலை சார்ந்த வகையிலே புலன் உணர்வுலே மயக்கத்திலே பொருள் ஈட்டலிலே அதிலேயே ஆழ்ந்து போயிடுற போதுதான் விளைவறியாத செயல்களை செய்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். இது சமுதாய குற்றம். தனி மனித தெளிவற்ற தன்மைதான் சமுதாயத்திலே தெளிவின்மையை தந்து விடுகிறது. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, தனி மனித தெளிவு தேவை, தனி மனிதன் மேம்பட வேண்டும், தான் அதுக்கு பிறகு குடும்பம் சமுதாயம், இதுதான் இன்றைக்கு வேணும். இதை கொடுக்க வேண்டியது சிந்தனையாளர்கள், ஒவ்வொருவருடைய அறிஞர்கள், ஒவ்வொருவருடைய பெரும் கடமையாகும். லேசானது இல்ல. தெளிவில்லாத மக்களுக்கு இடையிலே வாழற போது தனி மனிதர்கள் வாழறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதுக்காக விட்டுட முடியுமா? தெளிந்தவர்கள் கொஞ்சம் தியாக உணர்வோடு அர்ப்பணிப்போடு கடமை ஆற்றத்தான் வேண்டியிருக்கிறது. அது செய்யணும். அதேதான்
மகர்ஷி செய்ய சொல்லி நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம நல்லா இருந்தா மட்டும் போதாது, நல்லா இருக்கிறவங்க எல்லாம் துன்பம் அனுபவிக்கிறாங்கன்னா தெளிவில்லாத சமுதாயத்துலதான் நம்ம வாழறோங்கிற போது அவர்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே நல்லவர்களை தாக்கத்தான் செய்யும். அந்த வகையிலேதான் நீங்கள் பெருந்தோப்பு வைத்தாலும் கூட எதிரிகள் அதை வளர விடுவதில்லைன்னா அவர்களுக்கு தெளிவு இல்லை. இப்ப ரெண்டு மூணு மரம் வச்சிருக்கோம்னா எல்லாரும் அங்க பாக்குறாங்கன்னா அது பாதுகாக்கப்படுகிறது, வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. ஒண்ணு ரெண்டாவது பகுதி என்னன்னு கேட்டா, இப்போ சில பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருள்லாம் வருது, அது ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா என்றா பெரும்பாலும் அப்படி உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதனுடைய தனித்துவம் மாற்றப்பட்டு விடுகிறது, அதனால அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தனித்துவம்னா தெரியுதா, ஒரு பழம் இருக்குது அதுல உள்ள ஒரு அமைப்பு இருக்குது, அதையே உண்டு வாழ்ந்த உயிரினங்கள், அந்த உயிரினத்துல மனிதனும் ஒருவன் தான். அந்த சூழல்ல விளைந்த பயிர்கள் அதை ஒட்டி இவனுடைய உடல்வாகு மன அமைப்பு எல்லாம் அமைந்துடுது. திடீர்னு அந்த தாவரத்துல ஒரு சடுதி மாற்றத்தின் மூலமாகவோ வேறு மாற்று முறைகள் மூலமாகவோ மனிதன் அதிக விளைச்சல் உண்டாக்கணும்னு முயற்சி செய்யற போது அதுல உள்ள அந்த அமைப்பு மாற்றத்துக்குள்ளாகிறது. மாற்றப்பட்ட அந்த உணவை உட்கொள்ற போது ஒவ்வாமைங்கிறது வந்துடுது. ஏன்னா பல நூறு 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 தலைமுறைகளாக அதை உண்டு அந்த அமைப்பே மனித அமைப்புல முக்கியமாக பங்கு கொண்டு செயல்படுற போது இந்த தேவை ஒட்டி உணவுப் பொருள் பெருக்கம் ஒட்டி மனித மாற்றுத்தன்மையை அந்த தாவரங்கள்ல ஊடுருவ செய்து விளைச்சலை பெருக்கி அதை மனிதன் உண்ணுற போது ஓரளவு பாதிப்பைத்தான் உண்டாக்கும். அதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்னு சொல்லி ஜிஎம் கிராப்னு சொல்றாங்களே, அங்க வர்ற போது தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால மனிதன் இயற்கை ஒட்டிய வகையிலே தான் வாழணும். இப்போ அதாவது இந்திய நாட்டு தட்பவெப்ப சூழ்நிலையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை உண்டு வளர்ந்தவர்கள் வேற்று பகுதிக்கு சென்று அங்க உள்ள உணவை உட்கொள்ற போது ஒவ்வாமை தான் நிறைய வரும். இதையெல்லாம் ஆராய்ச்சியிலே கண்டிருக்கின்றோம். அதை முற்காலத்திலே ஞானிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து இயற்கையை ஒட்டி வாழ்கின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். இயற்கை வளங்களை பாதிக்காம வளர்த்து அதிலிருந்து பயன்பெறும் வாழ்க்கை முறையும் காலத்தால் வந்துவிடும். அன்பரே, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையான விளக்கம் மிக சிறப்பா சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய விளக்கம் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும்ன்றது சிறிதளவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை இது பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் நீங்க சொன்ன விளக்கத்துல, அது வந்து என்னன்னா இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அந்த மெய்ஞான விளக்கத்தோட உணரக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும். செயற்கை உரங்கள், செயற்கை உரங்களினுடைய தாக்கம் அவங்க குடும்பத்திலேயே அது உணரப்பட்டதாலதான் அவர்களும் அதை நீக்கிட்டு இயற்கை உரங்களுக்கு மாறி வராங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன அது மாதிரி கண்டிப்பா இந்த விதையில்லா பழங்கள்னால வரக்கூடிய துன்பங்கள் அவர்கள் உணர்கிற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை அவர்கள் விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிட்டும் என்பதுல எனக்கு மற்ற மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப அருமையான உலகம், மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது இப்ப சொல்ல நேரம் இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்துக்கிடலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, அருமையான பதில் சொன்னீங்க. மகர்ஷி சொல்ற மாதிரி உணர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும், அதற்கான வாழ்த்துக்களை போடணும் அப்படிங்கறத ஒரு குறிப்பா சொன்னீங்க. அடுத்தது சபரீஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. வணக்கங்க ஐயா, என் பேரு சபரீஷ் ஐயா, நான் ஆஸ்திரேலியால இருந்து மெல்பர்ன்ல இருந்து பேசுறேன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, சொல்லுங்க ஐயா. தமிழ்ல கொஞ்சம் மைக்க கிட்ட வச்சிட்டு பேசுங்க, சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஐயா. உங்க மைக்க கிட்ட வச்சுக்கோங்க ஐயா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா, என் பேரு சபரீஷ் ஐயா, நான் ஆஸ்திரேலியால இருக்கேன் ஐயா. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி ஐயா. நம்ம ஐயா வாழ்க வளமுடன் தமிழ்ல சொன்னாதான் அதுக்கு பவர் இருக்குங்களா ஐயா? வார்த்தையில பவரா இல்ல நம்ம அந்த மனோபாவத்தினால? எண்ணத்தில் தான் பவர். எந்த மொழியானாலும் அது என்ன, அறிவின் வெளிப்பாடு தானே.
அது மொழியையெல்லாம் கடந்த ஒன்று. அங்கே மனதிலிருந்து எழுவது எண்ண அலைகள் தான், அது எக்ஸ்பிரஷன் வர்ற போது மொழியாக மாறி விடுகிறது. எண்ண அலைகளாக போற போது அதுக்கு ஏது மொழி தடங்கள் கிடையாது. எண்ண அலைகளாக பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கலாம். பிரபஞ்சத்துல எல்லா மாற்றத்தையும் மனிதன் உருவாக்கி விட முடியும் அமைதி என்ற நிலையிலிருந்து. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. கோபாலகிருஷ்ணன் ஐயா நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். சவுதி அரேபியால இருந்து பேசுறேங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ஐயா உங்களோட கருத்து உங்களோட பேச்சுக்கள் அந்த அறிவுரைகள் எல்லாமே அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐயா. இதுல இன்னைக்கு சொல்றது என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது தாங்க ஐயா. ஏன்னா இங்க நான் விவசாய குடும்பத்துல இருந்தாலும் இங்க வந்த பின்னால இது மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்ப சாயந்தரம் ஓய்வு நேரத்துல இங்க இந்த பள்ளிவாசல் இருக்குங்க ஐயா, பெரிய பள்ளிவாசல் ஒரு சிட்டி சென்டர்ல இருக்கு. அங்க போயிட்டு நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்துருப்போம். அந்த இடத்துல ஒரு குரோட்டின் செடி மட்டும் ஒண்ணு இருந்ததுங்க, அதிகம் செடி இருக்காது. அது ஒரு டைம் வந்து காயற மாதிரி காஞ்சப்ப நம்ம இந்த வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா எல்லாரும் வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு வகையில அது காஞ்சிட்டாலும் கூட அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் நாங்க இந்த சின்ன சின்ன இந்த பூச்செடி கொண்டு வந்து சின்னதா வச்சோங்க. அந்த பந்து பூச்செடி நம்ம துளுக்குமல்லின்னு இருக்குங்க, அது கொஞ்சமா வச்சு அப்படியே வாழ்த்திக்கிட்டே இருந்தேங்க. அப்ப வாழ்த்துனப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல எல்லாருமே பார்த்து நம்மள எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன வித்தியாசமா பண்றாங்கன்னு. அது அப்படியே அந்த பூத்து பூத்து அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பூத்து வருங்க வாழ்த்த. அந்த ஒரு ஆர்வத்துல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலை சுத்தியே மறுபடியும் ஒவ்வொரு செடியா கொண்டு வந்து வச்சு 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 இப்ப ஒரு 4 வருஷமா அதை தினம் நான் வளர்த்தி தண்ணியெல்லாம் வைத்திட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷம் 2 மணி நேரம் ஈவினிங்ல போனா அதுதான் வேலையே. இந்த கற்பூர தளசி நம்ம வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, நம்ம ஊர்ல 90 சொல்லுவாங்களே. அதனால பாத்தீங்கன்னா மொழியே தெரியலனாலும் உலகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேரும் இங்க சவுதி அரேபியால இருக்கிறவங்களும் எல்லா நாட்டுக்காரங்களும் அங்க வராங்க இல்லைங்க, வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம அதை பத்தி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதனால பாசிட்டிவ் எனர்ஜி வருது சரியா போகும், அதை எடுத்துட்டு போயிட்டும் பண்ணுவாங்க. அவங்க மனசார வாழ்த்துறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே இது ரொம்ப நல்லது நல்லது செய்யறீங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒரு மதம் தாண்டி இங்க ஒரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, நம்ம பேரை தான் கேட்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பேர் என்ன இந்துவா இப்படியே எத்தனையோ பேரு எவ்வளவோ விமர்சனங்கள் எல்லாம் இருக்குங்க பாத்தீங்கன்னா. நம்ம ஈவினிங் போகல அங்கதான் வேலை பாக்குறோம்னு சொல்லி தோட்டக்காரனானு கேட்பாங்க, எவ்வளவோ பேருக்கெல்லாம் கேட்பாங்க. நமக்கு அது மேல இருந்த ஒரு ஆர்வம் நம்ம மகிழ்ச்சியோட அந்த வாழ்த்துக்கள் தினம் வாழ்த்துறது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதா இருக்குங்க. இதை வச்சு கம்பெனியில கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆமணக்கு கம்பு கற்றாழை நிறைய வந்து அந்த வாழ்த்து என்னட்டு எப்பவுமே இந்த மணத்தக்காளி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தாங்க எடுத்துட்டு வருவோம். அந்த குப்பைக்கீரை எங்க வாழ்த்துனாலும் அவ்வளவு நல்ல ஒரு அந்த வாழ்த்தோட பலன். இப்ப வீட்டுல கூட தொட்டி செடியா எங்க ரூம்ல வச்சிருக்கீங்க பிளாட்ல, அந்த கற்பூர தளசி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டு அதையெல்லாம் பறிச்சு அந்த வாழ்த்துக்கள் அவ்வளவு நல்லா இருக்குங்க. நம்மளோட விருப்ப நேரடியாவே நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு சந்தேகங்க, நம்ம வாழ்த்துறது இப்ப எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒரு அலை வேகம் அந்த என்ன பதிவுகள் இப்ப நம்ம ஊர்ல இங்க இருந்துகிட்டு நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிகளை வாழ்த்துனா அதோட பலன் எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க இருந்து வாழ்த்தினாலும் அது போகும். அதேதான் முதல்ல சொன்னா பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல்னு சொன்ன பாருங்க. ஒரு எண்ணம் எழுந்ததுன்னா ஒரு சின்ன புள்ளியில இருந்து ஆரம்பிக்குது. சரிங்க. வியாபிக்கிறது எது வரைக்கும்னா பிரபஞ்சம் முழுக்க கண்டிப்பாங்க. எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி ஆகும்னு சாமி பாடுறாங்க. கண்டிப்பா அது பரவறது பிரபஞ்ச சொத்தாகவே மாறிவிடுகிறது. எங்கிருந்து வேணுமானாலும் வாழ்த்தலாம். என்ன மனதுல வைத்திருக்கின்றோமோ என்ன நோக்கம் இருக்கிறதோ அத அது உருவாக்கி விடும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இப்ப நான் தொழில கோங்க அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்லதாங்க நான் இருக்கேன். அந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா பலன் கிடைச்சிருக்குங்க எனக்கு. ஏன்னா
அந்த ஏனரோபிக் பாக்டீரியா ரொம்ப ஒரு வேல்யூபிள் நம்ம ஊர்ல, அந்த கோபார் கேஸ் மாதிரி இது பண்றது கிரானியுலர் ஸ்லஜ்னு சொல்லி இருக்கு. அதுல ஏன்னா ரொம்ப பயப்படுறாங்க நம்ம ஊர்ல கூட, இன்னும் அந்த டெக்னாலஜி கொண்டு வரக்கு கிரானியுலர் ஸ்லஜ் வரலையே அப்படின்னு டாக்டரேட் கூட நம்ம பேசிட்டு இருந்தாங்கய்யா. ஆனா இங்க நம்ம அந்த புதுமுறையா தான் இங்கேயும் பண்ணணுங்கய்யா. நம்ம அதை வாழ்த்தி வாழ்த்திங்கய்யா, அந்த கிரானியுலர் ஸ்லஜ் ஒரு அபரிமிதமான பெருக்கங்கய்யா, அந்த உற்பத்தியில ஒரு அருமையா இருந்து அவங்க எல்லாம் கூட அந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் கூட ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இப்படி வந்துச்சு என்னன்னே அவங்களுக்கே தெரியல. நம்ம பணத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு அதை கூட வித்துருக்குங்க, சேல் பண்ணிருக்குங்க அந்த சீட்ஸ்க்கு வாங்குறவங்க. நம்ம சூழ்நிலத்து மாற்றல் தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கற்பனையாவே உள்ள போயிட்டு அங்க நின்னுகிட்டு அந்த வாழ் தருது. அது நமக்கு என்ன சொல்ற, சயின்ஸை தாண்டி சில பேர் நினைச்சா இது எப்படி அப்படின்னு கூட அந்த சயின்ஸ் மட்டுமே பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம மகரிஷியோட இந்த நம்ம கொடுத்த இது என்ன சொல்றதுங்க, எப்படி சொல்றதுன்னே எல்லாம் அந்த மன மகிழ்ச்சி எல்லாம் சொல்லிக்கூட சொல்லால சொல்ல முடியலைங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ஆகட்டும் எங்க போனாலும் அந்த ஒரு வாழ்த்தோட இதெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் அந்த உங்க ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் வச்சுதான் மறுபடியும் இதை நாங்கெல்லாம் எடுத்து பண்றோங்க. அதாவது மனிதர்கள் மட்டும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.